ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியரம் விலாக்ஸ். இன்றைக்கி இந்த விலாக்ஸில் நம்ம பார்க்க போகிறது ஒமானில் இருக்கிற மவேலா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற வெஜிடபிள் மார்க்கெட் தான் போய்கிட்டுருக்கோம். இங்கே வந்து ஹோல்சேலாகவும் கிடைக்கும், ரீட்டெயிலாகவும் கிடைக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இந்த கொஞ்சம் டயட் எல்லாம் ஆரம்பித்ததுனால நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தேவைப்படுது. சரி, அங்கே போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். அதை விட மெயினாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இங்கே வந்து கரும்பு ஜூஸ் இளநீர் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கொடுப்பாங்க. நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு சைஸ் டப்பாவில், 1 லிட்டர் டப்பா, 1.5 லிட்டர் டப்பா வேணுங்கிற சைஸில் வந்து வாங்கிக்கலாம். இங்கே இந்த மாதிரி ரீட்டெயில் ஷாப்பும் இருக்குது, பல்காகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்துக்குன்னே தனியாக ஒரு ஏரியாங்க, உள்ளே என்ட்ரு ஆனோடனே ரைட் சைடில் இருக்கும். அங்கே போயிட்டு சைஸு வரியா 5 கிலோ பை, 10 கிலோ பை அந்த மாதிரி. ஏன்னா நிறைய ஹோட்டல்ஸ்க்குமே வாங்கிட்டு போவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியில் இருக்கும். இது வந்து நான் சொன்ன அந்த இளநி கடை. போனோடனே அந்த வெங்காய கடைக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். போயிட்டு இந்த மாதிரி டப்பா வந்து பார்த்திங்கன்னா 1 ரியாலுங்க, 1 லிட்டர் நேரிலே பிடிக்கும். கணக்கெல்லாம் கிடையாது, இத்தனை தேங்காய் அத்தனை தேங்கான்னு கணக்கெல்லாம் கிடையாது. அவங்க அதை ஃபுல் பண்ணி கொடுப்பாங்க, நம்ம 1 ரியால் பே பண்ணால் போதும். இதே மாதிரி தான் கரும்பு ஜூஸுமேவும் சேம் அதே அளவு. அந்த 1 லிட்டர் டப்பாவில் வந்து இந்த கரும்பு ஜூஸை ஃபுல்லாக அவங்க கண்ணுக்கு முன்னாடியே புழிஞ்சி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து 1.5 ரியால் நம்ம வந்து பே பண்ணணும். கரும்பு ஜூஸோடு வந்து உள்ள இஞ்சி லெமன் அதெல்லாம் வச்சு ஃப்ரெஷ்ஷாக செம்ம டேஸ்டியாக பண்ணி கொடுப்பாங்க. நான் ஒரு நாள் தாங்க மோஸ்ட்லி, அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா கொஞ்சோல இருந்துச்சுன்னா மறுநாளைக்கு யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கே ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிருவோம். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணால் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது, நம்ம கடையில் வந்து அதிக விலை கொடுத்து வாங்குவோம். இந்த மாதிரி குடிக்கும்போது நம்மளுக்கு ரேட்டும் சீப்பாக இருக்கும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கி குடித்த மாதிரியும் இருக்கும். சம்மர்னால் போதுங்க, அடிக்கடி இளநீ இந்த கரும்பு ஜூஸ்லாம் வாங்கி வாங்கி குடிச்சிட்டு போய் இப்போ நடுவில் 3-4 மாதம் அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் திருப்பி லைட்டாக வெயில் ஆரம்பிச்சிருக்கிறதுனால வாங்கிட்டோம் போயிட்டு. அடுத்து போகிற வழியிலேயே நிறைய கடைங்க இருக்குங்க. வாழைப்பழத்துக்கு, நாட்டுக்கோழி முட்டை, அந்த மாதிரி இளநீ நிறைய கடைங்க. ஒரு கடைக்குமே வந்து அவ்வளோ ஹோல்சேலில் வச்சு வித்துட்ருப்பாங்க. நம்மளுக்கு வேணுங்கிறத பார்த்து பார்த்து நம்ம கொஞ்சம் கேட்டு கம்மி பண்ணி அந்த மாதிரிலாம் வாங்க முடியும். எல்லா வகையான வாழைப்பழமுமே இங்கே வந்து கிடைக்குங்க. ஈவன் நாட்டுக்கோழி முட்டைலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு இங்கே. இதெல்லாம் பார்த்து முடிச்சு அப்படியே வந்து இப்போ உள்ள அங்கே மார்க்கெட் ஏரியாவுக்கு வந்து போயாச்சு. அங்கே எல்லா வகையான ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹோல் அண்ட் பல்காகவே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபுல் பாக்ஸே வந்து நம்மளுக்கு 1 ரியால் 1.5 ரியால் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. சீசனை பொறுத்துங்க, எந்த சீசனில் எது கம்மியாக கிடைக்கோ அது மாதிரி. இந்த கேரட் பேக்லாம் பாருங்கள், இதெல்லாமே வந்து 1.5 ரியால் 1.2 ரியால் அந்த மாதிரி தான் வரும். கிட்டத்தட்ட 8 to 9 kg இருக்கும். அதில் ஜூஸ் எல்லாம் போடணும் வைக்கணும்னா இங்கே வாங்குறது நம்மளுக்கு ரொம்பவே பெனிஃபிட். கடையில் வாங்கும்போது வந்து எப்படியும் 1 கிலோ 300 பைசா 400 பைசா வரும். இங்கே வந்து நம்மளுக்கு 100 பைசா அந்த மாதிரி தான் விழும். நிறைய ரீட்டெயில் ஷாப்ஸில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு 1/2 கிலோ 1/4 கிலோ எப்படி வேணுமோனாலும் வாங்கிக்கலாம். சிலர்லாம் சின்ன ஃபேமிலி இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப வெஜிடபிள்ஸ் தேவைப்படாது, ஸோ அவங்களுக்காகவே இந்த மாதிரி ரீட்டெயில் ஷாப்ஸுமே வந்து இருக்கும். கீரைங்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய அந்த மேத்தி இது இருக்கு இல்லையா, அதுவே வந்து நம்மளுக்கு 300 பைசாக்கு தான் கொடுத்தாங்க. கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதெல்லாமே வந்து கேட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி வேணும் என்னங்கிறத பார்த்தே வந்து வாங்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிலோ கணக்கில் தாங்க. கிலோலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது கடைகள்லாம் வாங்கும்போது 1 கிலோ 700 பைசா 800 பைசான்னு வரும் இல்லையா. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ 1 ரியால் 4 கிலோ 1 ரியால் அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்மளே வேணுங்கிறத பார்த்து நம்ம பிறக்க எடுத்துக்கலாம் கடைகளில் வாங்குற மாதிரி. ஸ்வீட் கார்ன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சஸ்தாவாக இருக்குங்க. நம்மளாக போகிறத விட 2-3 ஃபேமிலி சேர்ந்து போயிட்டு நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்னே சொல்லலாம். ஒரு பெரிய பல்கான இதை எடுத்துகிட்டு அப்படியே 2-3 பேர் சேர்ந்து வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். பப்பாயெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷு பப்பாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோவே 300 பைசா 400 பைசா அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பழமாக நம்ம எடுக்கும்போதுமே நல்ல லாபம்னே சொல்லுவேன் நான். எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃப்ரூட் செக்ஷனுக்கு போயாச்சு. ஃப்ரூட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பல்காக இருக்கும். வெஜிடபிள்ஸ் ஆச்சு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம், ஆனால் ஃப்ரூட் செக்ஷனில் அப்படியே 1 கார்ட்டன் 1 பாக்ஸாக தான் இருக்கும். இந்த ஆரஞ்சு டப்பா, இந்த ஆப்பிள் டப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஒன்றா எடுக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் ரேட்டுமே கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஸ்ட்ராபெரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபுல் ட்ரே வச்சுருக்கார் இல்லையா, அதில் 10 பீஸ் இருக்கும், நம்மளுக்கு வந்து 4 ரியால் சம்திங் தான் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு டப்பா 400 பைசா அந்த மாதிரி தான் விழுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கம்மி விலைன்னே சொல்லுவேன். கடைகள்லாம் போனால் எப்படியும் அது நல்ல ரேட்டுக்கு இருக்கும், இங்கே நம்மளுக்கு வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். எப்பயுமே நம்மளால் வர முடியாது, பட் ஏதாச்சும் மந்த்லி ஒன்ஸ் வந்தால் கூட நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த அனாருமே அப்படி தாங்க, நம்மளுக்கு அவங்க சாம்பிள் பீஸை கொடுத்து நம்மளுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் நம்ம வாங்கிக்கலாம். நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சு. இது வந்து ஏமனோட அனார் சொல்லி சொன்னாங்க. இந்த ஒரு ஃபுல் டப்பாவே வந்து 1.5 ரியால் அந்த மாதிரி தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட 10 பீஸ்க்கு மோர் தென் இருந்துச்சு. அந்த பாக்ஸை நம்மளே செக் பண்ணி பார்த்து கூட வாங்கிடலாம். எல்லாமே வந்து நம்மளுக்கு
இருக்கீங்க அவங்க வந்து மாற்றி கொடுப்பாங்க. சரியில்லை எனக்கு வேறு எதை கொடுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மாற்றியே கொடுத்துருவாங்க. நான் ஆரஞ்சு எல்லாமே அப்படி தான் வாங்கினேன். அந்த ஒரு கார்டனில் வந்து 33 பீசஸ் கிட்டே வந்து இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து இவ்வளோ ரூபா இந்த மாதிரி ரேட்டுன்னு சொல்லிடுவாங்க. நம்ம அதை பார்த்தே கூட வாங்கிக்கலாம். ஆப்பிளுமே அப்படி தான். இதெல்லாம் ஈரான் ஆப்பிள் இதெல்லாம் 1.5 ரியால் தான் வந்துச்சு ஒரு ஃபுல் டப்பாவே வந்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கருவேப்பிலை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவேன். நாங்கள் வீட்டில் கருவேப்பிலை சட்னி, கருவேப்பிலை சாதம் அதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு கிலோ கருவேப்பிலையே வந்து ஃபுல்லுமே நம்மளுக்கு 800 பைசா தான் வந்துச்சு. ஸோ நல்லா வாங்கி வீட்டில் நம்ம கழுவி காய வச்சு வச்சுட்டோன்னா எத்தனை நாளைக்கு நாளும் வரும், 15-20 நாள் கூட நம்ம பத்திரமா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாழைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டுக்கே கிடச்சிச்சு. ஒரு கிலோவே வந்து நம்மளுக்கு 300 பைசா அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. போகிற வழியில் போய் இன்னும் கொஞ்சம் பப்பாயா வாங்கிட்டு போயிடலாம். என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், அவங்க வந்து எனக்கு அப்போ ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் சேர்த்தே வந்து பப்பாயாவும் வாங்கியாச்சு. ரெண்டே ரெண்டு பேர் இருக்கும் சின்ன ஃபேமிலி அப்படின்னாலுமே வந்து அவங்க இந்த மாதிரி ரீட்டெயில் வெஜிடபிள் ஷாப்ஸ்லாம் வந்து 2 ரியால் 3 ரியால் கொடுத்துட்டா எல்லா வெஜிடபிளையுமே நம்மளுக்கு வந்து ஒரு 1.5 கிலோ போட்டு மிக்ஸ்டு ஒரு பேஸ்கட் மாதிரி கொடுப்பாங்க. அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல். அதே உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 நாளைக்கு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் 4 பேர் 5 பேர் இருக்கும், நம்மளுக்கு ஒரு 2-3 பேர் சேர்ந்து எடுக்கும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நம்ம பல்க் வாங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு பகிர்ந்துக்கோங்க. Thank you, bye.